வெல்கம் பேக் டு ஃபான் ஃபேக்ட் சத்யா அறிவிப்புள்ள போலாம் வாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் பிரபுவும் ஜாக்கியும் விருந்துக்கு வராங்க சத்யா வந்து நித்திய கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க நம்ம பிரபு ஏமா இப்படி பண்ணுறது நித்திய அம்மா வந்து கேட்குறாங்க சத்யா ஒன்று என் வாழ்க்கையில் அவர் பண்ண உதவியினால் மறக்க முடியுமா மன்னிக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு சீசனில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இன்டெரெக்டாக நித்யா மனசுக்கு வந்து நான் உதவி செய்யாட்டா எப்படிங்கிற மாதிரி பிரபு வந்து சொல்கிறாங்க அப்புறமேட்டு மீ முல்லையும் ஜாக்கியும் கியூட் ரொமான்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு பிரபு வந்து ஸ்பெஷலாக வந்து ஜூஸ் கொடுத்தாங்க நம்ம சத்யா அமல்யா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு மட்டும் ஏன் ஜூஸ் வந்து பச்சை கலரில் இருக்குதுன்னு ஜாக்கி வந்து கேட்குறாங்க முல்லை வந்து சொன்னாங்க நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணேன்னு சொன்னேன் மடக்கு மடக்கு ஃபுல்லாக அப்படியே குடிச்சுட்டு பார்த்தா அருகம் ஃபுல் ஜூஸு அடை ஈஸ்வரா சரி முல்லை ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம குடிக்காட்டா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க விருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இலையெல்லாம் நம்ம ஜாக்கி வந்து அயன் பண்ணி சுத்தம் மொத்தமாக நீட்டாக வச்சுருந்தாப்புல அது வந்து வடைய வைக்க வந்தாங்க வடை வைக்காதீங்க முள்ளி வந்து சொல்கிறாங்க அது ஆயில் ஐட்டம் இவருக்கு ஒத்துக்காது ஸ்வீட்டு வைக்காத அவருக்கு சுகர் இருக்குது ஒத்துக்காது கோவக்கா எனக்கு வேணாம் அது இப்போ சாப்பிட்டா எனக்கு வரும் ஜாக்கியாக ரைமிங்காக சொன்ன அப்படிலாம் சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட முடியாதுங்க எதாவது வைங்க முல்லை வந்து சொல்றாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் நானே செஞ்சுருக்கேன்னு சொல்லி கூலை வந்து கொடுத்தாங்க இதுதான் விருந்துங்களா அப்படின்னு சொல்றாங்க விருந்து வேணா இப்படி இருக்கலாம் ஆனா உங்க உடம்புக்கு இதான் நல்லது ஓங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க பிரபுவுக்கு வந்து டிஷ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷு யார் சமைச்சதுன்னு கேட்குறாங்க அமல்யா வந்து சொல்கிறாங்க நித்யாக்கா தான் பார்த்து பார்த்து சமைச்சாங்க ஓ இவ தான் சமைச்சாலான்னு சொல்லிட்டு ரசம் சதம் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நான் போட்ட தான் நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சத்யா வந்து ஒன்று பண்ணாங்க பாயாசம் கொடுக்கும்போது உப்பு நிறையா போட்டு கொடுத்துட்டாங்க உப்பு கொடுத்தோன்னே ரெண்டு பேர் துப்பிட்டாங்க துப்புனோன்னு ஏன் துப்புறீங்கன்னு கேட்டோன்னா இல்லை இல்லை போதும் இன்னொரு டம்ளர் வேணால் குடிக்கிறீங்களான்னு சத்யா வந்து கேட்குறாங்க இதுவே போதுங்க உப்பிட்டு உள்ளவரை மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி பழமொழி சொல்லியிருந்தாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்தாங்க அமல்யா வந்து வீட்டில் இருக்கிற சத்யா வந்து கூட்டிகிட்டு ஆட்டோவில் போகிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட கேட்காம ஆட்டோவில் வந்தது பெரிய தப்பாகிடுச்சு கோயிலில் வந்து பாட்டு பாட சொன்னாங்க எப்படி நான் பாடுவேன் பிரபுக்கு கால் பண்ணுறாங்க என்னப்போ பாட சொல்கிறாங்க சரி நான் வரேன் என்ன சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபு இவ மாட்டான் அவசாலிட்டு கவர்மெண்ட்டை சமாளிக்கலாம்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போதும் பாடுங்க நித்தியா பாடுங்க நித்தியான்னு சத்தியாவை பற்றி எல்லாருமே கேட்குறாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு தொண்டை சரியில்லை நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பிரபு வந்து எக்ஸ்சேஞ்ச் மேலே பண்ணிட்டாப்பில் ஏன்னா பிரபு வந்து காரில் வந்து நித்தியா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரெண்டு பேர் மாறிட்டாங்க நித்யா வழக்கம் போல் பாடிட்டாங்க அதுக்கப்புறம் நீ நடிச்சல பேமெண்ட் அதுக்கான பேமெண்ட் வந்து பிரபு வந்து தரேங்கிறப்பில் பிரபு சத்தியாகவும் வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் என்னை காரில் வீட்டில் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ட்ராப் பண்ணி இறக்கி விட்டாங்க இறக்கி விட்றப்ப எனக்கெல்லாம் உதவி இல்லைன்னு தேவைல இந்தா பேமெண்ட்டு இந்தாப்பா டிரைவருக்கு டிப்ஸு தனியாக நான் கவனிப்பேன் ஒன்றும் கவலைப்படாத உதவி செஞ்சால் எப்படி வலிக்கும்னு தெரியுதா காசு கொடுத்தா அதே மாதிரி தானே எனக்கும் வலிச்சிச்சின்னு எல்லா படத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க சூப்பர் பஞ்ச் பேசியிருந்தாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாட்டி டிஆர்பி என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் எடுத்திருக்கு நீங்கள் எல்லோரும் டிவியில் பார்த்தாதான் ஃபோர்கிட்ட வரும் ஃபோருக்கு மேலே இருந்தால் தான் ஆறரை மணி ஸ்லாட்டு நச்சின்னு இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சத்யா சீரியலில் நம்ம சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க